ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பி சன்னா கத்தம்பி தங்கச்சனருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஎஃபி கேம் ஃபோக்கஸிங் பிளேயர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா முடிஞ்சவங்களும் ரெகுலராக போட பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் சில பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. ஓகே, எதுக்கு இந்த வீடியோ, என்ன வீடியோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். கொஞ்சம் வளர்றதுனால என்ன ஒரு 20 நாள் கிட்ட வந்து வீடியோ போடல, கொஞ்சம் வளர தான் செய்வேன், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்தை போய் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் இவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், இதில் கொடுத்துக்கிறது ஒர்த்தா இல்லையான்றது பற்றி, அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து வருதா இல்லையா நம்ம சர்வருக்கு, வருமா வராதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு கதவு போட்டுட்டு அதில் வந்து செகண்ட் தான் அதை டைமிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க, பாம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சீக்ரெட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல, வெள்ளை கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் ஆல் ஆப்ஷன் காமிக்கும் போது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே லைக் சிம்பிள் இருக்கும், அதோட ஈஸியாக லைக் போடுறது, டக்கு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோக்கு பார்ப்போம் ஒரு 500-1000 லைக் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பண்ணுறது பொறுத்து தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டாப் அப் இவெண்ட் பற்றி பார்ப்போம். டாப் அப் இவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வெஞ்சன்ஸ் டாப் அப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதோட மெயில் ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த வெஞ்சன்ஸ் இவெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அது ஃப்ரீ ட்ரெஸ் தான். இதில் கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ கிடையாது, இதை நம்ம டாப் அப் பண்ணால் மட்டும் தான் எடுக்க முடியும். அது 1 இல்லை 2 இல்லை 500 டைமனுக்கு நீங்கள் டாப் அப் பண்ணணும். 100 டைமனுக்கு பண்ணிங்கன்னா வெறும் பேக் மட்டும் தான் கிடைக்கும், 500 பண்ணால் மட்டும் தான் இந்த ட்ரெஸ் கிடைக்கும். ட்ரெஸ்ஸும் 500 டைமனுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தெல்லாம் கிடையாது, ரொம்ப மொக்கையான ட்ரெஸ் தான், கேவலமான ட்ரெஸ் தான். 1000 டைமனுக்கு பண்ணால் ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். யாருக்கெல்லாம் அந்த M10 வேணுமோ அந்த M10க்காக நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 1000 டைமனுக்கு டாப் அப் பண்ணி வாங்கிக்கோங்க, ஒரு 8 முறை வரும்னு நினைக்கிறேன். ஸோ பணம்னு நினச்சிங்கன்னா பண்ணி வாங்கிக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். டைமண்டை விட நம்ம காசை பிடுங்கல அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் இருக்காங்க, அதில் மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ட்ரெஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ட்ரெஸ் இதுதான், அது இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஆரம்பிக்குது, அதுக்குள்ளேயே இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துருவீங்க நிறைய பேர். கூட இருக்கக்கூடிய அந்த பேட்டுக்கான ஸ்கின் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லாம் டூ லுக்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஷேர் ஏ வீடியோ டூ வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த இது லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த வெஞ்சன்ஸுக்கான ஒரு வீடியோ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணுமாமா. அதாவது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஷேர் பண்ணுறது பத்தாதாம்மா, யூடியூப்லேயே இருந்து ஷேர் பண்ணி அதுக்கு நிறைய வியூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. 10 லட்சம் ஷேர் வேணுமா, ஷேர் நீங்கள் அவ்வளோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 1க்கு ஸ்கேட் போர்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களாமா. இந்த ஸ்கேட் போர்டுக்கு போய் 10 லட்சம் ஷேர் கேட்டிருக்காங்க. 10 லட்சம் ஷேருக்குலாம் இந்த ஸ்கேட் போர்டு ஒர்த்தே கிடையாது, நார்மலான ஸ்கேட் போர்டு தான் தெரியுது, எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் மாதிரி எல்லாம் தெரியல. அது வந்த கேம்குள்ள வந்து கிடச்சி தான் தெரியும். எப்படியே நம்ம பய பிள்ளைங்க 10 லட்சம் ஷேர்லாம் பண்ணுவீங்க, எப்படி அந்த ஸ்கேட் போர்டு கலெக்ஷன்ஸ்க்கு வச்சுக்கிறது காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வெஞ்சன்ஸ்க்கான ஈவெண்ட் தான் வந்து இது, இது நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தான் வந்து 100 விட்டுருக்கேன், 120 தான் அந்த ட்ரெஸ் கிடச்சிரும். இதை நிறைய பேர் எடுத்துகிட்ருப்பீங்க எனக்கு தெரிஞ்சால் ஆல்ரெடி. நான் வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி லாகின் பண்ணிங்கன்னா அந்த பேட்டுக்கு ஸ்கின்னு அப்புறம் அந்த கலர் பேண்ட்டு அதை வெஞ்சன்ஸ் மாரி உங்களோட கலர் பேண்ட் கொடுக்குறாங்க. வெஞ்சன்ஸ்க்கான ட்ரெஸ்ஸும் பெருசாக துளிக்கிற மாதிரிலாம் நல்லா இல்லை, ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்டு பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது, அந்த அது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சீக்ரெட் பேன் அப்படின்ற மாதிரி வால்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு பேட்டு நாங்கள் சீக்ரெட்டாக ஒன்று வச்சுக்கிட்டுருக்கோம், நீங்கள் இத்தனை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடச்சிரும், பாம்பு பிளாஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு டவுட்டாக வந்துருக்கும், இன்னெல்லாம் இது எப்படி எடுக்கிறது, என்னதான் கொடுக்க போகிறாங்க அது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க தெரியும் சொல்லவே இல்லை, அதனால் நமக்கும் தெரியாது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் கார்டிலேயே தெரியுமான்னு தெரியல, ஒரு வால்ட்டை போட்டு விட்டு அதை நீங்கள் இத்தனை ஷேர் பண்ணணுன்றாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க பாருங்களேன், அந்த வால்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைமண்ட் ட்ரைல் வெப்பன் ட்ரைல் கொடுப்பாங்க. இல்லை ஒன்றுக்கு முதல்ல ஒரு ஸ்கேட் போர்டு இப்போ ஷேர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஷேர் அது மாதிரி ஒன்றுக்கு ஒரு ஸ்கேட் போர்டு இல்லை ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், நம்ம தான் அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது கிரிமினல் பண்டெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் கொடுப்பாங்களான்றதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பண்டில் ஏதாவது மொக்கையான ஒரு காஸ்ட்யூம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், நியூஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதில் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, சின்ன கிஃப்ட் தான் உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதாவது பெரிய வால்ட்னா பின்னாடி சின்ன டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இருக்கும், சின்ன கிஃப்ட்டாக தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன இருக்குன்றது தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த கோடை வந்து நல்லா மேலே ஏற்றி விட்டீங்கன்னா மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் எத்தனை ஷேர் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்வேர்டை செட் பண்ண சொன்னாலே ஈஸியாக செட் பண்ணி போயிடலாம், பட் அவங்க கேட்டிருக்கிறதுனால அத்தனை ஷேர் வேணுமாம்மா அவங்களுக்கு, 3,00,000 அது ஷேர், 3,00,000 ஷேர் வேணுமா அவங்களுக்கு, 3,79,28,609 ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாதி வந்திருக்கு இது வரைக்கும், அது எப்போ நாங்கள் டாப்புக்கு போய் நம்ம எப்போ எடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே. சரி பார்த்து போயிடுங்க, அப்படியே வந்துடும் தான் நினைக்கிறேன். நம்ம பய பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா 4 கோடி 5 கோடினா கூட பண்ணுவாங்க, ஏதோ பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரீ ஃபயர் காரணம் நம்ம மக்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, சேரை நல்லா ஏற்றிகிட்டே இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 கோடி 2 கோடி இப்போ 3 கோடி தண்ணிட்டாங்க, போகிற போக்கெல்லாம் பார்த்தா 10-15 கோடிலாம் போயிடுவாங்க அவங்க. 5 கோடி பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே பின்னாடி, பெருசாக ஒர்த்தாக இருக்காது. பட் ஷேர் பண்ணுறது நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ உங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் வாங்கி ராக்கெட் வேகத்தில் மேலே ஏறிட்டு உள்ளதுலாம் இருக்குன்றது தெரிஞ்சிடும் பாம்பு அடிச்சதுக்கப்புறம்.
ஸோ அதுதான் இந்த வால் டெக்மேடி இருக்கிற விஷயங்கள். ஸோ புரியாதவங்களுக்காக தான் சொன்னேன், புரிஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு புரியாமல் இருந்ததுனால தான் இதை நான் திருப்பி சொல்ல வேண்டியதாக வந்துருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வருமா வராதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர் இருக்குது, அதே சந்தேகம் எனக்கும் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நானும் இந்த வாட்டி எலைட் போடலை. என்னது நீயே போடுங்க, ஒரு யூடியூபர் வந்து எலைட் போடாமல் இருக்கியாடோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் வேறுமிட்டே தான் போடலை, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சீசனாக பார்த்தீங்கன்னா நான் எலைட் போடுவேன். கூட இருக்கிற பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர் வரும், ஏதாவது ஒரு ஈவெண்ட் வரும், அதில் போய் 100 டைமண்டுக்கும் 50 டைமண்டுக்கும் எலைட் பாஸ் வாங்குவாங்க. அப்போ 500 டைமண்டுக்கு நம்ம எலைட் பாஸ் கொடுத்து வாங்குறோம் நம்ம என்ன சொம்பையா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஏதோ ஒரு ஈவெண்ட் வரும், அதில் நம்ம எலைட் பாஸ் வாங்குவோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து எலைட் பாஸ் போடாமல் வந்திருக்கேன். ஸோ லேட்டாக போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் 8 நாள் இருக்குது, அதுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய டாஸ்க்லாம் ஈஸியாக முடிச்சலாம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ வருமா வராதா அப்படின்றதான் பெரிய கேள்வி. வரலனா நான் போட்டு தான் ஆகணும், பட் வராமலாம் இருக்காது. மிஸ்ட்ரி ஷாப் போடுறதுக்கு அதிகபட்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். மிஸ்ட்ரி ஷாப் 10.0 கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு வந்து வரும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஸ்ட்ரி சர்வர்லாம் வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறப்பிக்கலேயே தெரியும், இப்போ ட்ரீம் கிளப் அப்படின்ற மாதிரி ஈவெண்ட் நம்ம சர்வரில் போய்கிட்டு இருக்கு. அதில் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் கூட அதே மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் ஒன்று இருக்கு பாருங்கள், அதுவும் மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 84% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது எப்பவும் போல் வந்து அன்லாக் பண்ணிட்டு அப்புறம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எலைட் பாஸும் பார்த்தீங்கன்னா 96 டேமெண்ட் வாங்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மிஸ்ட்ரி ஷாப் இந்த வாட்டி கன்ஃபார்ம் வரப்போது, 10.0 வரதுக்கான வாய்ப்பு நிறைய வந்து இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். அப்படி நம்ம சர்வருக்கு அந்த மிஸ்ட்ரி ஷாப் 10.0 வரல அப்படின்னாலும் இந்த வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வாட்டி லாஸ்ட் மந்த் அதுக்கு முந்தின மந்த் வந்து நம்ம சர்வருக்கு அதே வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பான ஒரு சிமிலரான ஒரு விஷயம் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 80% கிட்ட டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லை, 9 டேமெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களால் லைட் பாஸ் வாங்க முடியும். இதில் எலைட் பாஸ் வந்து இருக்கும் மிஸ்ட்ரி ஷாப் மாதிரியே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களை லைட் பாஸ் வாங்க முடியும், அதுவும் இல்லாமல் கம்மியான டைமுக்கு வாங்க முடியும், அதிகமான பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். இந்த வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் இல்லை மிஸ்ட்ரி ஷாப் எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் வருதா இல்லைன்றது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகல, பட் ஒரு 80% கிட்ட பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அந்த எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். வந்தது அப்படின்னா எத்தனை பேர் இந்த லைட் வந்து வாங்குவீங்க, எத்தனை பேருக்கு இந்த லைட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டப்பு அந்த லைக் பட்டை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, மெயினாக ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுக்கிட்டே வந்துருக்கும், உடனுக்குடன் போடுவோம். இதுக்கு மேலே நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டோம், ஸோ இதுக்கு மேலே கன்ஃபார்மாக வந்து ரெகுலராக வந்து போடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்க்கல பெல் கனி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்து லாலு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதிர்க்கம் சனிங் ஆஃப் யார் யூரசிங் ஜிஎஃபி கேம் ஃபோக்கசிங் பிளேயர் ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை.